குட் ஈவினிங் எவ்ரிவன். குட் வில் வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து ஜீவின் பேசுகிறேன். நாங்கள் இக்விட்டி கமாடிட்டி கரன்சி மூணு ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்குள்ள நிஃப்டி சார்ட் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு, ஆனால் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. சேம் ஃபார் பேங்க் நிஃப்டி. இன்றைக்குள்ள ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 16,414.70, லோ வந்து 16,185.75. அட்வான்சஸ் வந்து 756 அண்ட் டிக்ளைன் வந்து 1239. இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட் வந்து நம்ம திரும்ப லோலேருந்து திரும்ப ஹை வந்துட்டோம். ஸோ இது சென்செக்ஸோடது. சென்செக்ஸும் வந்து 54,931.30 வந்து ஹை, 54,191.55 வந்து லோ. அட்வான்சஸ் வந்து 14,027 அண்ட் டிக்ளைன் வந்து 19,082. ஸோ இன்றைக்குள்ள டாப் பர்ஃபார்மர் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் பார்த்துலாம். டாப் பர்ஃபார்மிங் வந்து நிஃப்டி ஆட்டோ. ஏன்னா வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைச்சதுனால, 8 ரூபா 6 ரூபா குறைச்சதுனால நிஃப்டி ஆட்டோஸோட செக்டர்ஸ் வந்து எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிஃப்டி ஆட்டோஸில் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசோக் லீ, எம்என்எம், மாருதி, பாரத் ஃபோர், டிவிஎஸ் மோட்டர்ஸ், ஹீரோ மோட்டோகோ, எச்ஏஆர் மோட், டாடா மோட்டர்ஸ், பஜாஜ் ஆட்டோ எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அப்புறம் நிஃப்டி மெட்டல் வந்து இன்றைக்கி -8.14 வந்து டவுனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி மெட்டலில் வந்து ரொம்ப ட்ரா ஆனது வந்து ஜிண்டால் ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், என்எம்டிசி, இவங்க எல்லாமே வந்து செயல் கூட சேர்த்து 10% மேலே ட்ராப் ஆனாங்க. ஸோ வந்து இன்றைக்கி நிஃப்டி மெட்டல் ரொம்ப ட்ராக் ஆச்சு. ஏன்னா சனிக்கிழமை வந்து அவங்க ஒரு லா பாஸ் பண்ணாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த ரீசன் நல்லா ட்ரா ஆச்சு. ஸோ குளோபல் இண்டிசஸ் இது நேற்றுக்குள்ள 23rd க்ளோசிங். ஸோ டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்என்எம், மாருதி சுசுக்கி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எல்என்டி, ஏஷியன் பெயின்ஸ், விப்ரோ. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், டிவிஸ் லேப், ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ, அல்ட்ரா டெக் சிமெண்ட். ஸோ பேசிக்காக வந்து மெட்டல் செக்டர்ஸ் கமாடிட்டிஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு இன்றைக்கி அந்த லா பாஸ் பண்ணனால. வால்யூம் டாப்பர்ஸ் அப்படின்னா டாடா ஸ்டீல், என்டிபிசி, ஐடிசி, ஓஎன்ஜிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் ஐசிஐசி பேங்க். வேல்யூ டாப்பர்ஸ் அப்படின்னா டாடா ஸ்டீல். இது வந்து ரொம்ப ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். இது அதோட இன்றைக்குள்ள டே ஹைலோ வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ரீசன்ட் பிளாக் டீல் பண்ணவங்க கோத்ரேஜ் அக்ரோவெட் லிமிடெட், பல்க் டீல் பண்ணவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்னும் பார்க்கணும் அப்படின்னா வியூ மோரில் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து லேட்டஸ்ட் நியூஸ், அதோட அப்டேட்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து ஒவ்வொரு மார்க்கெட் கமெண்ட்ரி இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட் பார்த்துடலாம். கமாடிட்டியில் வந்து கோல்டு வந்து இவ்வளோ இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் இவ்வளோ நேரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 445. சில்வர் பாசிட்டிவில் 1.15 இருக்குது. க்ரூட் வந்து 0.45 இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து 2.4% டவுனில் இருக்குது. அண்ட் காப்பர் வந்து 0.4 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சிங்க் வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் பாசிட்டிவில் க்ளோஸாக இருக்குது. சே டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். வால்யூம் வந்து சில்வர் மினியில் இருக்குது அண்ட் வேல்யூ வந்து க்ரூடில் இருக்குது. ஸோ இது வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் அண்ட் ஹை அண்ட் லோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துடலாம். டெரிவேட்டிவ்ஸில் வந்து ஆப்ஷன்ஸில் டாப் கெய்னர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆப்ஷன்ஸில் டிவிஸ் லேப், கிரானியூல்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி அண்ட் டிஎம்சி. ஸோ ஃபியூச்சர்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரானுவல்ஸ், கான்கர், இவங்க வந்து இன்றைக்கி வந்து டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் அப்படின்னா ஜிண்டால் ஸ்டீல். அது ஒவ்வொரு மந்தில் எல்லாமே சேர்த்து ஜிண்டால் ஸ்டீலை பிடிச்சி விட்டாங்க. டாப் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது, ரெண்டு நாளுக்கு செயல் இருக்குது, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இருக்குது. டாப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் இருக்குது, பயங்கரமாக ட்ரேடாக இருக்குது. ஸோ இது வந்து வால்யூம் பேஸ்டு புட் கால் ரேஷியோ. இன்றைக்கி வந்து என்டிஎம்சி வந்து பயங்கரமாக புட் கால் கொடுத்துருக்காங்க. 9.5 ரேஷியோவில் புட் கால் ரேஷியோ வந்து 9.5. எக்ஸ்பைரி டேட் வந்து 28 ஜூலை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஜூன் 29 ஜூனும் 25th ஜூனும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா சிமெண்ட் வந்து 28 ஜூலை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 டே கெயின் ஆன ஸ்டாக்ஸோட லிஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணிக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குது, நிஃப்டி ஆர்டரில் இல்லை, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. இது வந்து 4 டே வால்யூம் சேர்த்து கெயின் ஆன ஸ்டாக்ஸ். ஸோ 52-week ஹை வந்து புதுசாக வந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி பவர், ப்ளூ சிப் எக்யூட்டி அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹையில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது புதுசாக பிரேக் அவுட் கொடுத்தது எல்லாமே இதில் இருக்குது. புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து மூணு ஸ்டாக்கில் இருக்குது. ஒன்று வந்து ஃபுட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து ஃபார்மாவில் இருக்குது, இன்னொன்று வந்து ரியாலிட்டியில் இருக்குது. புல்லிஷ் ஹராமி அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கிறனால நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ 5 days வந்து கண்டினியூஸாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது, கார்போனியம் யூனிவர்சல் அப்படிங்கிற ஸ்டாக். ஸோ ரெஃபர் பண்ணுறவங்க பார்த்துக்கலாம். ஸோ ஐபிஓ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு புதுசாக ஒரு ஐபிஓ இருக்குது, ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. இஷ்யூ சைஸ் வந்து 799.22 வரையும் கொடுத்துருக்காங்க. 24th May வந்து ஓப்பன் ஆகுது, அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 26th. ஆஃபர் ப்ரைஸ் வந்து அவங்க வந்து எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 610-642. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் எங்களுடைய குட்வில் வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.